வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் ஸ்தாபகர் மற்றும் பீடாதிபதி யக்ஞஸ்ரீ சைலை ஞானகுரு டாக்டர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக, பக்த கோடிகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை தன்வந்திரி பீடத்திலிருந்து நான் வந்திருக்கேன். என்னுடைய பெயர் முரளிதர சுவாமிகள். இந்த தன்வந்திரி ஆரோக்கிய பீடம்ன்ற ஒரு ஆரோக்கிய பீடத்தை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 லட்சம் கிலோமீட்டர் தன்வந்திரி பகவானை கரிகோலமாக வலம் வந்து அதன் பிறகு பிரதிஷ்டை செய்து இப்பொழுது 15வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 15வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தன்வந்திரி பீடத்தில் உலக மக்களுடைய நலனுக்காகவும் விவசாய பெருமக்களுடைய நலனுக்காகவும் வியாபார பெருமக்கள் செழிப்பாக இருக்க வேண்டியும் அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டி அனைத்து விதமான தடைகளும் நீங்கி குடும்பத்தில் மற்றும் இதர இடத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெற்று ஐஸ்வர்யத்துடன் ஆனந்தத்துடன் வாழ 16 தெய்வங்களுக்கு ஒரே சேர ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது. மார்ச் 17 இந்த வைபவத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வைபவத்தை முன்னிட்டு மார்ச் 13 முதல் 17 வரை 5 நாட்கள் தன்வந்திரி பீடத்தில் பல வகையான வைபவங்கள், அதாவது 600க்கு மேற்பட்ட நாதசுர வித்வான்கள் பங்கேற்கும் மாபெரும் நாதசங்கம் நிகழ்ச்சியும், 1000 பெண்களுக்கு சுமங்கலி பூஜை என்ற கூடிய 1000 பெண்கள் பங்கேற்கும் சுமங்கலி பூஜையும், 108 தம்பதி பூஜை, 108 கன்னியா பூஜை, 108 வடுகு பூஜைன்னு சொல்லக்கூடிய 108 என்ற வகையில் பலவிதமான வைபவங்களும், இயற்கையை நலமாக வேண்டி செடி கொடிகள் நலமாக வேண்டி பஞ்சபூதங்களுடைய பரிபூர்ண அருளை பெற வேண்டி வேப்ப மரத்திற்கும் அரச மரத்துக்கும் திருமணம், நெல்லிச்செடிக்கும் துளசி செடிக்கும் திருமணம், கோமாதாவுக்கும் நந்தினிக்கும் திருமணம், சமஷ்டி உபநயனம் போன்ற வைபவங்களும், 1000 கலசங்களால் தன்வந்திரி பகவானுக்கு நோய் தீர்க்கும் விதமாக சகஸ்திர கலசாபிஷேகமும், 16 தெய்வங்கள் சண்மதத்துக்கும் உரிய 6 மதங்களுக்குரிய 16 தெய்வங்களை சாபிதம் பண்ணுள்ள தன்வந்திரி பீடத்தில் ஏறக்குறைய 75 சன்னதிகளும் 468 சித்தர்களும் பிரி செய்துள்ள தன்வந்திரி பீடத்தில் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் 17 காலை 9 முதல் 12 மணிக்குள்ளாக திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. உங்கள் தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.